இதார் மன கவலையே போக்கும் எண்ணெய்கள். அதாவது இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் பார்க்கையில் வந்து மன அழுத்தம், பதட்டம், மனக்கவலை இதெல்லாம் இருக்குது. அதில் வந்து மீரைக்கு வந்து சில இது வந்து மனதுக்கு இதமளிக்கும். அதுக்காக லாவண்டர், உடலில் மனதில் உண்டாகும் சோர்வு போக்கும் தன்மையே இருக்கிறது. மனம் சார்ந்த பல்வேறு அறிகுறிகளை கட்டுப்படுத்தி பதட்டம், மனக்கவலையை விரட்டும். ஓகே, குளிக்கும்போது சிறிது லாவண்டர் எண்ணெயை தண்ணீரில் கலந்து குளித்து வர. ஓகே, இந்த லாவண்டருக்கு லாவண்டர் ஒன் ஆயில் இஸ் தேர். ஸோ இஃப் யூ அப்ளை, இஃப் நெவர் யூ ஆர் டேக்கிங் பாத் தென் யூ ஹேவ் டு போர் லாவண்டர் டேக் பாத், தென் யூ வில் கெட் அ ஸ்மெல், குட் ஸ்மெல், அண்டு இட் ரிமூவ் தட் டயர்ட்னஸ் இன் அவர் ஹெல்த் அண்டு ஹார்ட். ஓகே, அதாவது லாவண்டர்னு இந்த எண்ணெய் வந்து சாண்கண்ணிக்கிட்ட விஷயமே தொட டால்கே பானியுமே மிளாக்கே ஓ லகான சே லகாக்கே சாண்கரைங்கத்தோ அச்ச குஷ்போ ஆஜாத்தே உஸ்கோ ஜோ அமார ஜோ சரீர் ஜோ பீமாரி மன்க ஜோ பாத்தே நிக்கல் ஜாத்தோ ஓ இஸ்கே லாவண்டர் கா பானியுமே டால்கே ஓ சரீர் கேலே மன்கேலே அச்சே லக்தே. தென் மல்லிகை, இதே மல்லிகைப்பூ, இதெல்லாம் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி டிப்ரெசண்ட் தன்மை இருக்கிறது. பதட்டத்தின் அறிகுறிகளை எதிர்த்து போராடவும் உதவும். மன அழுத்த எதிர்ப்பு பண்புகளை மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது. மனதை அமைதியாக்கி தூக்கத்தை மேம்படுத்தவும் செய்யும். தூக்கமின்மை முதல் மன சோர்வு வரை பல பிரச்சனைகளை தீர்வு தரும். மல்லிகை எண்ணெயுடன் சிறிது தேங்காய் எண்ணெய் கலந்து கழுத்து கைகளில் தடவி வரலாம். தூக்கமின்மை நிவாரணம் தரும், வீட்டிற்கு நறுமணமும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ஆயில் ஹியர் யூ ஆர் ஹேவிங் ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆக்டிவ் டிப்ரெசண்ட். ஓகே, இஃப் யூ ஹாவ் இட் இஸ் அகெயின்ஸ்ட் அவர் அகெயின்ஸ்ட் அவர் ஹாஸ் அண்டு பாக்டீரியா, இட் இஸ் அகெயின்ஸ்ட் த பாக்டீரியா அண்ட் இட் கிவ்ஸ் த பீஸ்ஃபுல் அண்ட் வில் கெட் அ குட் ஸ்லீப் ஆல்சோ. ஓகே, ஸோ மல்லிகை எண்ணெய், ஸோ மல்லிகை மீன் ஜாஸ்மின், மல்லிகை எண்ணெய்னா ஜாஸ்மின் ஆயில். ஜாஸ்மின் ஆயில் ஏட்டு டேக் அண்ட் ஏட்டு மிக்ஸ் வித் கோகோனட் ஆயில் அண்ட் ஏட்டு அப்ளை இன் நெக் அண்டு ஹேண்ட், தென் யூ வில் கெட் அ ஸ்லீப் ப்ராப்பர்லி. ஓகே, இது மோக்ரான்னு சொல்லுவாங்க. மோக்ராமே ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி டிப்சர் அண்டு ஹை தோம்லோக இத்தனை பட் 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 அத்தியாபியமான அழுத்த ஹேவோ பாக்டீரியாக்கு உஸ்கோ அகேன்ஸ்ட் கர்றேன். நின்ன அங்கே உஸ்கே கியா கரணிக்கா மோக்ராக்க தேள் மில்த்தே உஸ்கோ மர நாரியல் தேழ்றதே தேங்காய் எண்ணெய் நாரியல் தேள், மல்லிகை எண்ணெய்னா மோக்ரா மோக்ராக்க தேள் தோனோ மில்க்கே அம்லோக்க கலா ஹாத்மே உஸ்கா லகா எங்கே ஓ அச்சாத்தே. ஓகே, அப்படி மல்லிகை மோக்ராமே ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி டிப்ரெசண்ட் ஹை நம்மளுக்கு இத்தனை படப்பட ஜாத்தே அப்படி பாக்டீரியா நம்மளுக்கு நின்று அங்கே உலக சக்தோ ஹே மோக்ராக்க தேழ்சி ஓ நாரியலுக்கு தேழ்சி தோனோ மிளாக்கி கலாமே ஹாத்மே லகான பைக்கே அச்சே நீந்த ஆஜாத்தே. ஓகே, அம்மா குறிப்பு. நெக்ஸ்ட் ரோஜா குலாப், ரோஜா இஸ் இதன் வாசம் சோர்வை போக்கி மனதை இதமாக்கும். மனக்கவலையை போக்குவதற்கு ரோஜா எண்ணெய் சிறந்த தேர்வாக அமையும் குறிப்பிடுகின்றன. இதனை பயன்படுத்துவதன் மூலம் மன அழுத்தம், மன சோர்வு, பதட்டம் போன்றவற்றில் இருந்து விடுபடலாம். ஓகே, கீப் அ ரோஸ் ஃப்ளவர் ரோஸ் ஃப்ளவர் தென் இட் இஸ் கிவன் பீஸ்ஃபுல் டு அவர் ஹார்ட் அட் இட் ரிமூவ் அவர் ஹார்ட் ஒரிஸ். ஓகே, தட் ஆயில் இஸ் த ரோஸ் ஃப்ளவர் ஆயில். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு செலக்ட் அண்டு வி ஹேவ் டு இந்த ரோஸ் ஆயில் தென் வில் கெட் வில் ரிமூவ் த ஹார்ட் டென்ஷன் அண்ட் வில் ரிமூவ் த ஹார்ட் டயர்ட்னஸ் அண்டே வருது. ரோஸ்க்கு ரோஸ் குலாப் குலாப்க்கு தேள் ஹை உஸ்க்கு சுவாஸ் லேனிக்கா ஒலேங்கத்தோ உஸ்க்கு அச்சை எத்தில் கீழே அச்சரேங்க
दिल में थक जाते हैं, जो अड़ते रहते वो निकल जाते हैं, दिल में दो दर्द रहते वो निकल जाते हैं। इसीलिए इसलिए क्या करने के, रोज़ फ्लावर का तेल लेके आने का, उसको लगाने का, श्वास लेने का, दर्द रहते बनाई में अड़ते रहते एकदम थक जाते वो पूरा निकल जाते। दूसरा सामंदी, सामंदी சாமந்தி போல சாமந்தி எண்ணெயும் ஏராளமான உடல்நல நன்மையை கொண்டுள்ளது. இந்த எண்ணெயுடன் சிறிது நீர் கலந்து உடலில் தடவி வரலாம், மேம்படுத்தும் மனக்கவலை பதட்டத்தை குறைக்கும். சாமந்தி டீ பருகுவதன் மூலம் மன அமைதி, மன அழுத்தம் குறையும், நன்றாக தூக்கமும் வரும். லைக் சாமந்தி டீ அண்ட் சாமந்தி தட் ஆயில் இஸ் ஆல்சோ வெரி வெரி குட் டு டு ஆட் லிட்டில் வாட்டர். ஸோ இட் கிவ்ஸ் அ வெரி பீஸ்ஃபுல் டு அவர் மைண்ட். இஃப் யூ ட்ரிங்க் திஸ் தட் சாமந்தி டீ, தென் யூ வில் ரெடியூஸ் த மன அழுத்தம், ஹார்ட் டென்ஷன், ஹார்ட் ப்ரெஷர். தேலை, சாமந்தி தேலைனா ஓ முழக்கத்தோட பானி டால்கி हमारे शरीर पर लगा देंगे तो उसका हमको में जो शांत संतोष उसका दिल का अलुत निकल जाता है। ओके, सामंती के जो टी कैसे हम लोग को मदद करते हैं, ऐसा सामंती तेल भी बहुत मदद करते हैं। उसके के थोड़ा पानी में डाल के हमारे शरीर में लगाना चाहिए। शरीर में लगाएंगे तो हार्ट का पीसफुल रहते और तो धड़क तड़पते वो भी चले जाते, दिल तड़प तड़पते वो भी चले जाते। से எலுமிச்சை இந்த வாசனை மன நிறைவை ஏற்படுத்தும், மன அழுத்தத்தை குறைக்கும் தன்மை எலுமிச்சை எண்ணெய்க்கு உண்டு. தேங்காய் எண்ணெயுடன் அல்லது ஆயில் எண்ணெயுடன் எலுமிச்சை எண்ணெயை கலந்து உபயோக வேண்டும். ஓகே, ஸோ எலுமிச்சைக்கு ஜோ ஏழு எலுமிச்சைக்கு ஏர் ஹேவிங் த லெமன் ஆயில் ஸோ இட் கிவ் த பீஸ்ஃபுல் டு அவர் ஹார்ட். And you have to take a coconut oil, take a coconut oil or olive oil, and you have to mix with the lemon oil. Okay, then you have to use it. Okay, you have to smell it. Okay, you have to smell the lemon oil, coconut oil or oil, olive oil, and you have to smell it, so it decreases the माना अलता वो कम करते वो दिल का जो पारा रहते वो आना अलता रहते वो कम करते उसका नींबू का वो तेल, नारियल तेल और ऑलिव ऑयल का साथ में वो मिला मिला के लगाना पाइजे। क्या करने का वो कम कर दो। ओके, सो बी रिलैक्स, डोंट गेट अ टेंस एंड बी ए रिलैक्स। காதல் மனைவி கோபித்து சென்றதால் ரெண்டு பெண் குழந்தைகள் விஷம் கொடுத்து கொலை, தற்கொலை மீண்ட தொழிலாளி தீவிர சிகிச்சை. சே ஒன் பர்சன் ஹஸ் ஃபால் இன் லவ் வித் ஒன் லேடி அண்ட் ஸோ ஹி ஹஸ் கான் டு பேரண்ட்ஸ் ஹவுஸ் ஐ திங்க் தட் இட்ஸ் ஸோ his two daughter by using the poison and he is in a critical condition now. Okay, he has also taken the final stage, like the treatment is going on. See, okay, ke mere aatmi ke pyar karke shaadi kiya hai, main unhone chhod ke gaye, iske liye do maine kya maar dala ho, wo bhi poison piya, fir unka treatment ja rahe. ठीक है, ये जो प्यार करके शादी करते हैं तो लड़की को छोड़ के गए, उसको जो लड़की था उसको छोड़ के इसके लिए उनको दोनों मर गए वो, फिर वो भी पॉइजन पिया, वो अगर उसको ट्रीटमेंट जा रहा है अभी क्या उनको। प्यार करके शादी किया, बच्चे को छोड़ के क्यों जाने का, नहीं जाना मन थे ना, साथ में रहना चाहिए, वो गलत किया हो देखो। नीयर टू थाने ना से नीयर टू थाने आफ्टर near to Thane after telling that Uradanguttaru, they are in near to Thane, near to our area,
they come outside all the people, but they are not following that rules. You know, corona area, they have to follow the rules, na. Not following. That's only in Maharashtra, Maharashtra. தானால வந்து ஊரடங்கு இருக்கிறளவு வந்து படிச்ச பிறகு வேறு வெளியில் வந்து பிறகு இடவெளி விடாமல் அவங்க கூட ஃப்ரீயாக பழகங்காக தான் மகாராஷ்டிரா நிறைய கொரோனா வந்து இறந்து போகிறாங்க. தேகவோ அப்புறமே தானா இருக்க விஷயமா கொரோனா வைரஸ்க்கு ஜோ லாக்டவுன் ஐசா ஐசா போல் உலக பார் ஆனாச்சே மகர் அதே செல்லுங்க டிஸ்டன்ஸ் மெயின்டென்ஸ் கரனாச்சே நைட் டிஸ்டன்ஸ் மெயின்டென் நை கர்றது தேக்கோ ஃபிர் தோ பீமாரி படுத்து இசுக்கே இல்லையே மும்பை மகாராஷ்டிரமே போத் வைரஸ் ஆதே வைரஸ் கொரோனா ஆத்தே போத் அபி जो डिस्टेंस फॉलो करना चाहिए वो लोग डिस्टेंस फॉलो नहीं करते. इसके लिए मुंबई में इस ग्रेट अवर तमिल ग्रेट सिंगर और सिंगर और ओके अवर ग्रेट सिंगर चित्रा अम्मा ओके इट्स ए वेरी कुक बर्ड ऑल्सो लाइक अवसर कुक बर्ड वाणी जयराम अंड इट्स लाइक अ कुक बर्ड फर्स्ट मुदल पड़ा वह अट्टकास सीमें इंडमेटे तेनिया मोड़ पाड़ल முன்பு சென்னையில் தான் ரெக்கார்டிங் செய்யப்பட்டது. ரவீந்திரன் இசையமைப்பில் கனியல் அல்பம் என்ற மலையாள படத்துக்கு வந்து ஜெய்ஸ்ரவுடன் சேர்ந்து கண்ணோடு கண்ணான சொப்னங்கள்னு ஒரு பாடல் வந்து மறு சென்னையில் வந்து பாடியிருக்காங்க. பெருச சென்னையுமே ஜோ கானா காயாவோ ஓகே. தென் 1979 வந்து 1979 தான் சினிமாவில் பாடியிருக்காங்க. அப்போது வந்து பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காலகட்டத்தில் இரவில் எல்லா வீடுகளையும் மின்சார பல்புகள் எரிய விடுவார்கள். அதனால் முதலில் வோல்டேஜ் குறைந்து விடும். ஆகவே அவசர அவசரமாக எனது பாடலை பதிவு செய்தார்கள். சினிமாவில் பின்னணி பாடியிருக்காங்க. டென்ஷனாக ஒன்றை தவறாக பாடிவிட்டார். உடனே தப்பாக பாடியதால் பொருள் மாறிவிடும் என்று கூறி ஆல் தி பெஸ்ட் சொன்னார். டென்ஷனில் பாட முடியாது. டென்ஷன் இருந்தால் கவர் இருந்தாலும் பாட முடியாது. ஓகே அப்போ பாடியிருக்காங்க சினிமாலெலாம். 1987 வந்து கோழிக்கோடு பகுதியிலேருந்து கச்சேரி முடிச்சுட்டு காரில் போன பிறகு எல்லா மக்களும் அவங்கக்கிட்ட வந்திருக்காங்க. ரொம்ப எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்து இளையராஜா வந்து நல்லா மேட கச்சேரியில் வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க. தேசிய விருது அவங்களுக்கு கிடச்சிருக்கு, அதை மறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜெய்சிதார் வந்து தேசிய விருது செய்தியை அவங்க தேசிய விருது நல்லா படித்து கிடச்சிருக்காங்க. சிந்து பேரவையில் வந்து இந்த பாட்டு படிச்சிருக்காங்க, நானூறு சிந்து காவிடி சிந்து அந்த பாட்டு படிச்சிருக்காங்க. நல்லாயிருக்கும் அந்த பாட்டு, சூப்பராக இருக்கும். அப்புறம் பறிச்ச போவையில் வந்து பாடறியே படிப்பறியே அந்த பாட்டுக்கும் வச்சுருக்காங்க. 12 பாடல் பாடியிருக்காங்க அவங்க. ஒரே நாளில் 19 பாடல் பாடியிருக்காங்க. கருவி வந்து அப்போ குறைவாக இருந்திருக்கு, அதனால் கேட்போம். இப்போ வந்து நிறையா கருவியெல்லாம் வாசிப்பாங்க. இப்போ வந்து வேலையெல்லாம் போயிட்டு நிறைய இருக்குது. அங்கே அவங்க குழந்தை யாரோ இறந்துட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து வேலைக்காரிகிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. தொட்டில் தவழ்ந்து உளுந்து இறந்துட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ 100 சின்ன குழந்தைகள் அவங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்லி பாட்டுக்காக அவங்க குழந்தைய பறி கொடுத்தாங்கன்னு நினைக்க. இப்படி கேள்விப்பட உண்மையாக போயான்னு தெரியலை. யாரோ சொன்னாங்க அப்படி. உண்மை இருந்தால் சரி, உண்மை தப்புனா நான் சொல்லுதே தப்புனா மன்னிச்சுக்கோங்க. ஐயோ பாவம், கலைத்துறைக்காக அவங்க எப்படி சொன்னான கருந்து உண்மையாக போயினு கன்ஃபார்ம் பண்ணி தான் சொல்லணும். ஓகே. 400 சிந்து காவடி சிந்து, 400 சிந்து காவடி சிந்து, ராகம் புரியவில்லை புள்ள சோகம் தெரியவில்லை, தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் அதை சொல்ல தெரியவில்லை. 400 சிந்து காவடி சிந்து, ராகம் புரியவில்லை புள்ள சோகம் தெரியவில்லை, இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ நந்தை யாரோ, இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ தாயில் பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ, விதியோடு நான் ஆடும் விளையாட்டு பாறை விளையாத காட்டுக்கு விதை போட்டதாரோ. ஏன் பாட்டு பாட சீ இட் இஸ் ஃபார் 5 rupees we used to get. Now it is 10 rupees using this kadipata and a little one kadipata is also there. Okay, so I can use it for 2 days. Before they used to sit for 1 day, now we have to use for 2 days because money problem. Expenditure, it is very expensive also. This I have split it for 2 days and used to keep. So, half of it I am going to keep it. Okay, this I am going to keep it. But tomorrow, let it be, I have to keep it and I have to close it little like.
with a little carrots also must be done. So this, you know, this root I'm going to stem, I'm going to use it for YouTube. I want to make it something. Okay, so you have to cut it. How do you cut it? You have to cut it like this. You have to cut it from this. You have to cut it, and you have to cut it twice like this. Isa cutne ka. Cut ke isa. Cut ke idhar tak cutne. Up to this you have to cut it. Very good. That the cut now by this you have to remove this. This you have to remove this like this. Then this you have parts you have to use it. இதை வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த பகுதி தான் யூஸ் பண்ணி. இது நிக்கல்னா சாய்ச்சி ஏ யூஸ் கரணிக்கு பயம் கரணி. இது நிக்கல்னா பயிச்சு ஏ பாட்டு யூஸ் கரணாயி பயிச்சு. ஓகே, இல்லாட்டி ஐ கட் அண்ட் ஐ வில் ஷோ இட். ஓகே, ஐ எம் கோயிங் டு சேவ் யூ டு புட் த டால் யூ டு வாஷ் இட் அண்ட் எட் கோ புட் டால் பருப்பு வரணும். டால் டால் நிகா திஸ் யூ டு டூ and it will go. Okay, then you have to take a lasun, then you have to put it the lasun also. Let it be boiled for 5 minutes, and you have to put that put that hing, let it make it very big hole, and you have to put it. You can put it like this also. Okay, then wait for 10 minutes, and I am going to explain remaining procedure. Okay, by making the scissor, you have to make it a big hole like this. Then you have to make a big hole big. Then you have to put that. You have to rotate. You have to rotate, then you have to pour it. அதாவது கத்தியார் பண்ணாச்சு இல்லை பெரிய துவாரம் போட்டு இப்படி சுற்றினா அது வந்து வட்டமாக வந்து கைச்சிசே இசா இந்த பாக்கி ஹோல் பண்ணாச்சு துவாரம் பண்ணாக்க இசை குமானிக்கா படா வருது. ஓகே, ஸோ சாக்குசே சாக்கு நெய் சாக்குன்னா கத்தி தான் சாக்குன்னு சொல்லுவாங்க. சாக்கு நம்ம ஊரில் சாக்கு சொல்லுவாங்கல்ல, சாக்கில் வச்சு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நெல்லெல்லாம் சாக்கில் அள்ளுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அதை நியாக வச்சுக்கோங்க. இதுதான் சாக்கு. சாக்குனா கத்தி, நைஃப். நைஃப்னா கத்தி. ஹிந்தியில் அது மாதிரி சாக்குன்னு சொல்லுவாங்க. இது கைச்சின்னு சொல்லுவாங்க. கத்திரி பானுங்க என்ன சொல்லுவாங்க, கைச்சி. வட்டம் போட்டாச்சு. இஃப் இட் இஸ் நாட் கம் தென் இட் இஸ் பெட்டர் யூ டு லிட்டில் யூ டு புட். ஓகே, தென் வெயிட். So after putting it, see this hole is there. After putting it, we have to rotate it so that the smell doesn't go outside and it doesn't fall down also. So you have to rotate it like this. Aisa gumana chahiye. Abhi potona abhi je abhi chutna and vata tuara maranjiru. Ana aisa gumayenga na tuara dikhenga nahi. ஏசா குமாயங்கதோ துவாரா இஸ்தானைனா தெரியாதுன்னு அர்த்தம். இஸ்தேனை மராட்டிங் திக்தானைனா தெரியாதுன்னு அர்த்தம் ஹிந்தியில். ஓகே, யூனோஸ் ஐ ஹேவ் டு கட் இட் லைக் திஸ். ஐ ஹேவ் டு கேட்ச் இட் அண்ட் ஐ ஹேவ் டு டர்ன் இட் டர்ன் இட் டர்ன் இட் டர்ன் இட் அண்ட் ஐ ஹேவ் டு கட் இட் லைக் திஸ். திஸ் ஐ எம் கோயிங் டு டூ சம் ஃபார் யூடியூப். ஐ எம் கோயிங் டு டூ சம் ஃப்ளவர் வாஷ். நைஸ் யூனோ, இட் லுக்ஸ் லைக் நைஸ். So by using this, you know, I have planned to do some flower vase. You know that so many flower vase I used to make it. God has given some mind. So this mind is from my dad's great mind. So by using this, I have planned to do some waste out of waste. Wait and see. Okay, suspense. I have to think even. Okay, this is 30 rupees. I wanted to make it for kadala mavu and mix with this, but it is better if I make a sambar and I can eat for 2 times instead of making. If I make a bhajiya, you know, this cabbage bhajiya, only 1 time only we can take. But if you make a sambar, you can use it 2 times. Nowadays, like this, you know, you have to think, because of corona, everything is expensive. Other than, when the parappu vachu kulambanaga vekkalam, adu vandu vadakkam seiyalam. அப்புறம் வந்து இது வந்து கடலமாவில் போட்டு பஜ்ஜியாகவும் போடலாம். கடலமாக பஜ்ஜியாக போட்டு கொஞ்சம் ஒன்று தான் இருக்கும். அப்புறம் வதக்கினாலும் கொஞ்சம் ஒன்று தான் இருக்கும். அது தொண்டையில் நிற்கும், சாப்பிட முடியாது. அதனால் இது சாம்பாருக்கே தான் நல்லது. ரொம்ப எப்போ
கொரோனா குறைஞ்சி இது வந்து 30 ரூபா இது. இப்போ ஏழையெல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க? இட் இஸ் 30 ருபீஸ் ஹவ் கேன் புவர் பீப்புள் ஈட்? வி கேன் மேக் இட் ஃபார் 3 ப்ராசஸ். வி கேன் மேக் எ சாம்பார் ஆல்சோ அண்ட் வி கேன் ஃப்ரைட் இட் ஆல்சோ அண்ட் வி கேன் டேக் எ சென்னை காட்டா அண்ட் வி ஹவ் டு மிக்ஸ் இட். ஹவ் ஆன் த டே ஹட் மேட் அ பொட்டேட்டோ that bajiana, like this also you can make, but potato bajia if we make, then we won't eat it. And if you make fried it also, it is very difficult to eat it also, because we no water will be there. But it is better if you make a sambar, it will be well and good, you know. You can use it for 2 times also. Nowadays it's very expensive, 30 rupees, how can the poor people eat? We didn't know that. அதுவும் பிறகு எழுந்து ஏழை மக்கள் எப்படி தான் சாப்பிடுவாங்கன்னு தெரியல. இது வந்து 3 வகையில், ஒன்று இதை பொறிச்சு வைக்கலாம், பொறிச்சு வச்சாலும் சாப்பிட்றதுக்கப்புறம் கூட்டு வைக்கணும், அது டபுள் செலவாகும். அதுக்கப்புறம் இது பருப்பு போட்டு வச்சுருந்தா 2 தடவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கடலை மாவு இருக்குது, அதில் போட்டு அதை வச்சும் பண்ணலாம், அதை வச்சுட்டு மட்டும் சாப்பிட முடியாது. அதனால் சாம்பார் தான் நல்லது. இப்போ தரச்சமயத்துக்கு இது ஒரு காலம் இங்கே 10 ரூபான்னு கிடச்சிது, 30 ரூபா. ஒன் சப்பானிட்டுமே ஆகி காட்டி 10 ரூபாய், 30 ரூபாய் பையில ஆகிக்கிட்டே 10 ரூபாய், 1 ரூபா போய் 30 ரூபாய். ஸ்கொயரா பஜியா பீ பண்ண சக்தி சென்னை காட்டா மீன் டாலுக்கு ஸ்கொய் செப்ரேட் பீ கசக்தி சாம்பார் மீத்தே 3 பிரகார செய்ய ரக சக்தி மகர் சாம்பார் மீத்தே ஜாஸ்தி இருங்க தோ 2 டைம் காசத்தை அப்படி இது போது மங்காயே 30 ரூபாய் கத்தி கொய்க்கா காய் சக்தியாக போல பிளமே அது 80 ரூபாய்க்கு மிடுத்தது அப்படி 30 ரூபாய் டபுள் ட்ரிபிள் பாவமே வேஸ்டேஜ் கேள்வி கே கணக்கு ஐசா சோச்சனா படைக்க 3 பிரகாரமே பண்ண சக்தி ஏக்கி சென்னை காட்டா மீன் டாலுக்கு நம்ம அவங்க டாலுக்கு கல்பத்தாயின் ஆளு கைசா பண்ண ஐசா பண்ண சக்தி ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃப்ரைடு கர சக்தியாக கரம் கர சக்தி மிர்ச்சி இடிச்சு டாலுக்கு நாரியல் ஐசா டாலுக்கு எப்படி கர சக்தி வித்தவுடைய ஐசா டால் மேக்கு சாம்பார் கைசே பண்ணாத்தா ஐசா பி பண்ண சக்தி மே சாம்பாரே பண்ண நிலை ஏன்னா 2 டைம் காசத்தே துப்பா இருக்க போய் சாம்பார் போய் காசத்தே இஸ்கேலே பூத் மங்காய் ஓகே அப்படி 200 ரூபாய் ஊதிய இத்தனை கர்ச்சா ஓகே கேக்கறீங்க சமயமே நேற்று வெயிட்டன்ஸ் ஏகாட்டு வாஷ் இட் அண்ட் ஏகாட்டு புட்டிட்டு அண்ட் புட்டி சாம்பார் பவுடர் அண்டு நமக் ஆல்சோ ஓகே சால்ட் ஆல்சோ ஏகாட்டு போயிட்டு புட்டிட்டு அங்கே கிளீன் இட் ஓகே ஸ்டில் you have to use this and you have to rotate like this while washing this, you know, and you have to pour well water. After washing, you have to wash it with good water, you have to rotate, and pour water and you have to clean it, put நல்லா கழுவணும். அப்போ கிணத்த நீச்சு கழுவிட்டு நல்ல நீச்சு கழுவணும். குமாக்கன்னு சுற்றிக்கிட்டே கழுவணும். குமாக்கமிக்க உஸ்க்கு தோனைக்கு அச்சை தோனைக்கவா சே தோனாது ஏசா குமாக்கமிக்க பிஎம் பவுடினா வெல் வாட்டர் கொய்யம் பவுடர்ஸே ஐசா ஐசா குமாக்கமிக்க தோனா செய்ய உஸ்க்கு தோனைக்கு வா ராச்சா பானிஸே தோனா பாய்ச்சி ஓகே ஹேட் போட்டு வீடியோ நிக்கல ஒன்று ஆயா தோயா கைசி ஐசா பார்த்தா எனக்கு ராயா நெய் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நினைச்சலாங்க நான் பேலுக்கே டால்னா பாய்ச்சி பேலுக்கே டால்னா திருத்தி முன்ன காய்கறி வெட்டி வெட்டி பிச்சு போட்டேன் சரி சிமெண்ட் கடை சங்கதி உண்டு என் பாட்டுக்குள்ளையும் சங்கதி உண்டு கண்டுபிடி நான் ஒரு சிந்து கவடி சிந்து ராகம் புரியவில்லை உள்ள சோகம் தெரியவில்லை வெண்கண் வேலை அம்மானு சொல்லவும் அதிகாரமில்லை பெண்கன்று பழி தேடி பார்க்கின்ற வேலை அம்மானு சொல்லவும் அதிகாரமில்லை என் வீதி அப்போதே தெரிந்திருந்தாலே கற்பத்தில் நானே தலையெழுத்தென்ன என் முதல் எழுத்தென்ன என் தலையெழுத்தென்ன முதல் எழுத்தென்ன சொல்லுங்கள் நான் ஒரு சிந்து கபடி சிந்து ராகம் புரியவில்லை அவர் தமிழ் சிங்கர் பெஸ்ட் சிங்கராவும் சித்ராமா நை சிங்கர் அதாவது தமிழுமே அச்சா கானா காத்தே சித்ராமாயே போது கானா காத்தே இதுமே 19 கானா காத்தே சே ஒரே நாளாக 1971 வரைக்கு தொற்று உறுதி. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு 2 லட்சத்தை நெருங்கியுள்ளது. வலி எண்ணிக்கை 6,929 ஆக உயர்வு. அப்பா மத்திய பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளத்தில் பலி எண்ணிக்கை 400 நெருங்கியுள்ளது. உத்தரப்பிரதேசம் 87 பேரு, தமிழகத்தில் 269, ராஜஸ்தான் 231, தெலுங்கானாவில்
123 ஆந்திராவில் 73 கர்நாடகாவில் 59 பஞ்சாபில் 50 ஜம்மு காஷ்மீர் 39 பீகாரில் 30 ஹரியானா 24 உத்தராண்டத்தில் 11 பேர் ஒரிசாவில் 8 ஜார்க்கண்டில் 7 பேர் இமாச்சல பிரதேசம் 5 பப்ரேதா சத்தீஸ்கர் 5 4 சி வாசிக்க எப்படியே இருக்குது இத்தனை லோக்கம் மறுதே ஆகும்.